இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வினை திட்பம். இது என்னென்னா மன உறுதினு சொல்லலாம். அப்போ சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அருமையான ஒரு திருக்குறள். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எல்லாருக்கும் எளிது, ஆனால் சொல்லுபடி செய்து முடித்தல் தான் மிக மிக கடினம். அதைத்தான் சொல்கிறார். யார் வேணாலும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அதில் செய்கிறதுல இருக்கிற கஷ்டம்தான் அவங்க அந்த செயலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்படின்றாங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அந்த மாதிரி சொன்னபடியே செஞ்சு முடிக்கிறதுல இருக்க ஒரு கடுமையான ஒரு தன்மை இருக்குது பாருங்கள், அதை செய்கிற ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிம்பாங்க. கிராமத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காவடி பாரம் சுமக்கவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயலை செய்கிறவங்களுக்கு தான் அது உண்டான அந்த வலியும் வேதனையும் புரியும். ஈஸியாக சொல்லிட்டு கூட கடந்து போயிடலாம், அந்த செயலை செய்கிறவங்களுக்கு தான் அதோடய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இது நமக்கு கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடிக்குமா அப்படின்னு அந்த ஒரு கருத்தை தெரிவிக்கிற ஒரு குரல். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். அப்போ இது சொல் பொருள் பின்வரும் நிலையினை. ஏன் அப்படின்னா எண்ணிய எண்ணியன் வந்து வெவ்வேறு பொருட்களை தரதுனால அது சொல் பொருள் பின்வரும் நிலையினின்னு சொல்கிறாங்க. எண்ணியர் அதாவது மன உறுதியோடு இருந்துச்சுன்னா அவங்க நினைக்கிற எல்லா செயலையும் வாழ்க்கையில் ரொம்ப எளிதாக ஜெயிக்கலாம், சாதிக்கவும் முடியும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பழமொழி சொல்லலாம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதான் இங்கேயும் சொல்கிறாங்க, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படின்றாங்க. அப்போ வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் மன உறுதியோடையும் மன நம்பிக்கையோடையும் நமக்கு நல்லதாக நடக்கும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. வினைத்திற்பம் ஒருவருக்கு மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிற. நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதி வேணும். அந்த மன உறுதி இருந்துச்சுன்னா அந்த செயலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய காரணிகளை கூட நம்ம மன உறுதியின் மூலமாக மிக எளிதாக வென்று விடலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அறிஞர் அண்ணா கூட ஒரு அழகான ஒரு மேற்கோள் சொல்வார், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிம்பார். அதுவே இது நல்லா பொருந்தும். ஏன்னா நம்ம முயற்சி செய்கிறதுல தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பலன் இருக்குது. முயற்சி தான் தோக்கணும் அல்லது ஜெயிக்கலாம், ஆனால் முயற்சி செய்கிறதுல நம்ம எப்பயுமே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து முயற்சி செஞ்சால் தான் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? அதை தான் இவர் சொல்கிறார். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். இதில் அணி கேட்பாங்க, திண்ணிய திண்ணியாங்கு அந்த சாரி எண்ணிய எண்ணியாங்குன்னு வந்துட்டாலே சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது அறிவுடைமை. இதுவும் சொல் பொருள் பின்வரும் நிலை அணி தான். எப்பொருள் யார் வாருவாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அந்த பொருளோட மெய்யான பொருளை நம்ம பார்க்குறது தான் மிகச்சிறந்த அறிவாகும். அப்போ அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்றத விட்டுட்டு யார் சொன்னால் எதை சொன்னால் அப்படின்னு தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான், தீவிரமான விசாரணை நடத்தி அதுக்கான ஒரு தீர்வு காண்றதான் உண்மையான அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. எப்பொருள் யார் வருவாய் கேட்போ நம்ம அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அந்த முடிவோட அர்த்தம் நம்ம அந்த செயலை அந்த செயலை செஞ்சு முடித்தாங்க பாருங்கள், அவங்ககிட்டையும் விசாரிக்கக்கூடாது. அதை நம்ம பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க, அவங்ககிட்டையும் கேட்கக்கூடாது. அந்த விசாரணையை நாம் முன்னின்று நடத்தி அதன் மெய்ப்பொருளை காண்றதான் உண்மையான அறிவு அப்படின்றாரு. ஓகேங்களா?